والصلاة والسلام على من لا نبي بعد وآله شرفا وصحابه الكرام ما بعد. فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وأتم الحج والعمرة لله صدق الله مولانا العظيم. قال نبينا صلى الله عليه وسلم العمرة إلى العمرة كفارة بينهما أو كما قال عليه الصلاة والسلام الحجاج والعمار فوج من فوج الله الحجاج والعمار ليف من الله أو كما قال عليه الصلاة والسلام رب الله أرولالنم நிகரில்லா அன்பும் கொண்ட எல்லாங்கள் அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கிறேன். சலாத் என்ற கருணையும் சலாம் என்ற இடேற்றமும் நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா அஹமது முர்தலா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையிலும் அவர்களின் பரிசுத்த குடும்பத்தாரின் பேரிலும் அவர்களின் அடிச்சோடுகளை நல்வாது பின்பற்றி உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபூ தாபியன்கள் நாதாக்கள் இமாம்கள் ஷோதாக்கள் குறிப்பாக இங்கு வருகிறந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நிலவட்டுமாக. சங்கைக்குரிய அன்பான ஹாஜிமார்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய மாபெரும் உதவியினால் நாம் எப்பொழுது இந்த இபாதத்தை நாம் நிறைவேற்றுவோம், நமக்கு அல்லாஹ் எப்பொழுது இந்த பாக்கியத்தை கொடுப்பான் என்று நாம் ஏங்கி தவித்த காலங்கள் கடந்து இது இன்னும் கொஞ்சம் நேரத்திலே பக்கத்திலே அல்லாஹுடைய கானே காபாவை அல்லாஹுடைய தர்பாரை நாம் காணவிருக்குகிறோம். இந்த நிஅமத், இந்த பாக்கியம் அல்லாஹுவாலேயே கிடைத்தது நமக்கு. யாரால கிடைச்சது? அல்லாஹுவாலேயே கிடைச்சது. நம்முடைய அறிவோ திறமையோ புத்திசாலித்தனமோ நம்முடைய காசோ பணமோ பதவியோ அந்தஸ்தோ எதனாலேயுமே இல்லை, அல்லாஹ் நாடினால் ஆகையினாலே நாம் இங்க வந்து சேர்ந்திருக்கிறோம். புரிஞ்சதா? ஒவ்வொரு அசைவையும் அல்லாஹ் நகர்த்துகிறான். அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்காது. எப்பொழுது அல்லாஹ் நாடுகிறான், ஒமா தஷா ஊன், நீங்கள் நினைச்சது நடக்காது, இல்லா ஐயஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினாலே ஒளிய. இப்ப நாம நினைச்சோம் உம்ராவுக்கு போக வேண்டும் என்று ஆசைப்பட்டோம், அதற்கான முயற்சிகளை செய்தோம், ஆனால் அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் நம்மை இந்த காலத்தில் இந்த நேரத்தில் இந்த தேதியிலே, நேத்து 15வது நேத்து இரவுல ஏறினீங்க, 15ஆம் தேதி 1வது மாசம் 2023, அல்ஹம்துலில்லாஹ், இந்த பேஜில் எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் அஜ்வாவிலேன்னு சொன்னா, இதுவரையிலும் யாரும் கொடுக்க முடியாத ஒரு பெரும் சாதனை. கொரோனாவுக்கு பின்னால சொல்றோம், லாக்டவுனுக்கு பின்னால இன்னைக்கு உலகமே மாறி நிக்குது. அப்படியே 5 ரூபா டீ வித்ததெல்லாம் இன்னைக்கு 15 ரூபா, 2 ரூபா வித்த வரையெல்லாம் என்ன செய்ய 10 ரூபாய்க்கு மதிப்பில்லாம போச்சு. அதே மாதிரி தான் 1 ரியால் 2 ரியால் இருந்த கடைகளே காணா போச்சு. நீங்க முன்னாடி வந்திருந்தீங்கன்னா, ஹஜ்ஜுக்கு வந்திருந்தீங்க, உம்ராக்கு வந்திருந்தீங்கன்னா தெரியும், 1 ரியால் 2 ரியால் இன்னைக்கு 5 ரியால் 10 ரியால் மக்காவிலேயே. இப்படி தலைகீழாக மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலை கொரோனாவுக்கு பின்னால். பிளைன் டிக்கெட் எல்லாம் பாத்தீங்கன்னா உச்சியில நிக்கிது, அதுவும் இது சீசனுடைய நேரம். ஹோட்டலுடைய ரூம் எல்லாம் பாத்தீங்கன்னா தலைகீழ நிக்கிது, சமாளிக்க முடியல. இன்னைக்கு டிராவல்ஸ் காரங்க எல்லாம் முனி பிதுங்கி நிக்கிறாங்க. இதற்கு இடையில பொருளாதாரத்தினுடைய காய்கறியினுடைய ரேட் பாத்தீங்கன்னா அப்படி இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், இந்த சூழ்நிலையில 6 மாதத்திற்கு முன்பு நம்முடைய அஜ்வாவிலே நாங்கள் உம்ராவுக்கு வருகிறோம் என்று யார் முதல் பணத்தையும் 63,900 யாருமே இப்ப இந்த ஆஃபரே கிடையாது. எல்லாம் 80க்கு மேல 90க்கு மேல 1.5 1.4, ஆனா 63 இல்ல. அல்ஹம்துலில்லாஹ், இவ்வளவு கம்மியாக முன்பாகவே என்ன செஞ்சப்பட்டிருக்குது, நம்முடைய 6 மாசத்துக்கு முன்னால பணம் கட்டியவங்க, 4 மாசத்துக்கு முன்னாடி பணம் கட்டியவங்களுக்கு எல்லாம் 63,900, 73,900, 85 இப்போ போய்கிட்டு இருக்கு. இப்ப நீங்க எல்லாம் எவ்வளவு கட்டி வந்திருக்கீங்க? 1.5. இது 1 மாசம் குரூப்ங்கிறதுனால 1.5, அதுவுமே கம்மி தான். அதுவும் 15 நாளைக்கு, வெறும் 14 நாளைக்கு 1 நாள் வாங்கக்கூடியவங்க இருக்கிறாங்க, 1.25 வாங்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. உங்களுக்கு 1 மாசத்துக்கு 2 உம்ரா செய்யக்கூடிய காலகட்டத்தை உங்களுக்கு 1 மாசமாக கொடுத்து ரொம்ப ரொம்ப கம்மியில. சுபஹானல்லாஹ், அல்லாஹ் நமக்கு அருள் புரிகிறான், அஜ்வாவுக்கு அல்லாஹ் பரக்கத்து செய்கிறான். ஒரே இஹ்லாசான என்ன தெரியுங்களா, நம்முடைய அஜ்வாவுடைய இதுல அடித்தட்டு மக்களும் காபா வந்து தரிசிக்க வேண்டும். சாப்பாடு தூக்கம் ஹை லெவல்ல இருக்கிறது அப்படி இப்படி அதெல்லாம் வேற, அதெல்லாம் விரும்பக்கூடிய கிட்ட வரவே வராதீங்கன்னு சொல்றது. ஹில்டன்ல ஹோட்டல் போடாத போட அப்படியெல்லாம் இல்லை. எங்களை எப்படியாவது வாழ்நாள் ஒரு தரமாவது காண காபா எங்க கண்ணாறு கண்டோணும் அல்ல, அப்படி துவா செய்யக்கூடியவங்க வாங்க, நாங்க கூட்டிட்டு போய் காபாவை சொற்ப காசுல கொண்டு போய் காட்டுறோம்.
இருக்கா இல்லையா? அல்லாஹ் இன்னைக்கு நமக்கு பாக்கியம் செய்திருக்கிறான். அன்பான ஹாஜிமார்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்டத்தோடும் நம்முடைய ஆசை ஆவல் தேட்டல் பேராசை எல்லாத்தோடும் இன்னைக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹோ தலா சரி சலாமத்தோடு நம்முடைய நாடுகளிலிருந்து இன்றைக்கு அல்லாஹ் நம்மளை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். இன்னும் கொஞ்ச நேரத்திலே நாம் ஹான காபாவை கண்ணார கண்டு நாம் அல்லாஹுடைய துவா பரக்கத்தை அருளை நாம் பெறுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். வல்ல ரஹ்மான் நம்முடைய அத்தனை நன்மைகளையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. எல்லா நிலைகளிலேயும் அல்லாஹ் நன்மையிலே நம்மை ஒன்று சேர்ப்பானாக. நாம் செய்யக்கூடிய அத்துணை அமல்களையும் அல்லாஹ் லேசாக்குவானாக. அன்பார்த்தி சொல்லுகின்ற பொழுது யாருக்கா நீங்க செய்யணும்? நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் போயிட்டு வந்துட்டு அதனால நாம செய்யறவங்க காந்தியா இல்ல? எங்க தாத்தாப்பா, எங்க தாத்தாவுடைய தாத்தா போயிட்டு வந்துட்டாரு, அதனால நான் என்ன செய்யணும்? அதுக்காண்டியா? இப்படி எல்லாம் எதுவுமே இல்லை, அல்லாஹுக்காக மாத்திரம் நான் என்ன செய்கிறேன், இந்த ஹஜ்ஜ உம்ராவுடைய பாக்கியத்தை செய்யும் என்ற அந்த களப்பற்ற தூய்மையான எண்ணத்தை நம்முடைய உள்ளத்தில் என்ன செஞ்சுக்கிறனும் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கபூலாக்குவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உம்ராவுடைய பலன் என்ன? உம்ரா செய்தால் என்ன நன்மை கிடைக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் உம்ரத்து இலல் உம்ரா கஃபாரத்தும் பைனஹுமா. ஒரு உம்ரா செய்யறது இருக்குதே, அவர் செஞ்ச அத்தனை பாவத்தை மன்னித்து விடும். அதற்கு பின்னால் ஒரு உம்ரா செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்குமானால் அந்த முதல் செய்த உம்ரா சொல்லுவாங்க சில பேர், எங்க நாங்க 80ல கப்பல்ல அப்படி இப்படி வந்து நாங்க ஹஜ் செஞ்சோம், அப்ப எல்லாம் மக்கமா நகரமும் காபத்திலாம் இப்படி இருந்துச்சு, இன்னைக்கு இப்படி மாறி இருக்குது. இப்ப 80ல செஞ்சதுக்கு இன்னைக்கு 2023 செய்யறதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்குங்க? இதுக்கு இடையில எவ்வளவு பாவ மூட்டை சேர்ந்திருக்கும் தெரிஞ்சும் தெரியாமலையும். அல்லாஹு தஆலா அத்துறையும் அளிக்குகிறார். ஒண்ணு கூட மிச்சம் வைக்காமல் உறுதியாக நம்புங்கள், உறுதியாக நம்புங்கள். நன்மை கிடைப்பது ஒரு பக்கம், ஒரு பக்கம் நன்மை கிடைக்குது என்று சொன்னால் நம்முடைய பாவத்தினுடைய கரைகளை பிழைகளை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நீக்கி நம்மை பரிசுத்தவான்களாக புண்ணியவான்களாக அப்பெருக்கத்தவர்களாக அல்லாஹ் நம்மை என்ன செய்கிறான்? அல்லாஹ் நம் இந்த உமையா உமராவுடைய பாக்கியத்தில் அல்லாஹ் மாதிரி தெரிவரம் ஹஜ்ஜுக்கு இது கூட சிறப்பு பெருமானா சொல்லுவார் என்ன செய்யுங்க? ஒரு ஹஜ்ஜ மப்ரூர் மக்பூல் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ்ஜ ஒரு ஹாஜி எந்த குற்றமும் பிழையும் தவறும் இல்லாமல் செய்து விடுவாரானால் அவருடைய ஹஜ்ஜுக்கு உண்டான கூலி என்ன தெரியுங்களா? அவர் அன்று பிறந்த பாலகனை போல, அன்று பிறந்த பாலன தாய் ஈன்றெடுக்கக்கூடிய அந்த சிசு என்ன எப்படி இருக்கும் பரிசுத்தமாக, எந்த குற்றமும் இல்லாம. அதை போன்று தன்னுடைய வீட்டுக்கு திரும்புகிறார் என்று ஒரு மகா செல்லவாரு சொன்னாங்க. ஆகையினால ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவங்களை போறவங்களை கூட ரசூலுல்லாஹ் சந்திங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவங்களை சந்திங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அவங்ககிட்ட துவா வாங்கி கொள்ளுங்க, 40 நாளைக்கு அவருடைய துவா எந்த விதமான தடையும் இல்லாமல் ஒப்புக்கொள்ளப்படும். காரணம், அது உங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி உங்க கைப்பிடிச்சிருங்க, ரயில்வே ஸ்டேஷன்ல எங்கே ஒரு இடத்துல பாத்துருங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அத்தகைய பாவத்தை போக்கக்கூடிய அரும் மருந்தாக, ஒரு நோய் நிவாரணியாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த உம்ராவை வைத்திருக்கிறார். ஒரு உம்ரா, அதற்கு பின்னால் செய்யக்கூடிய உம்ரா பைனஹுமா கஃபாரத்தன், அதுக்கு இடையில நடக்கக்கூடிய அத்துணை பாவங்களையும் உம்ரா அழித்து விடுகிறது. நாம பாவம் இல்லாத பரிசுத்தவான்களாக இந்த உம்ரா நம்மளை ஆக்கி விடுவதுதான் ஆக உயர்ந்த பிரயோஜனமாக இருக்குகிறது. மீண்டும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற ஒரு ஹதீஸிலே சொல்லுவார்கள், அல் ஹஜ்ஜாஜுல் உம்மா லைஃபு மின் அல்லாஹ், ஹாஜிகள் ஹஜ் செய்ய வரக்கூடியவர்கள் உம்ரா செய்யக்கூடியவர்கள் வரக்கூடியவர்களும் அல்லாஹ்வுடைய படைகளில் நின்றும் படைகளாக இருக்குகிறார்கள், அதே போன்று இராணுவத்தினராக இருக்குகிறார்கள், அதே போன்று அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளாக இருக்கிறார்கள். ரெண்டு ஹதீஸை ரெண்டு சிறப்பு சொன்னாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா உம்ராவை பற்றி ஹஜ்ஜை பற்றி அல்லாஹும் ரசூலும் எவ்வளவு சொல்லி இருக்கிறார்களோ அத்துணை நன்மையும் அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய இந்த உம்ராவுடைய பரக்கத்தினால் அல்லாஹ் நமக்கு தருவானாக. நம்ம செய்யக்கூடிய உம்ராவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. அதை செய்யக்கூடிய வழிகளை அல்லாஹ் லேசாக ஆக்குவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த விருந்தாளி என்று வருகின்ற பொழுது ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்வதற்கு உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். உம்ரா என்பது நான்கு விஷயங்களை கொண்டது. உம்ரா என்பது நான்கு விஷயத்தை கொண்டது, ரெண்டு ஃபரலு ரெண்டு வாஜிப். முதல்ல எஹ்ராம் கட்டுவது ஃபரலு, காபத்துல்லாஹை தயார் செய்வது ஃபரல். சஃபா மர்வா என்று சொல்லப்படக்கூடிய சஈ தொங்கோட்டம் ஓடுவது வாஜிப். அதை முடிச்சிட்டு மொட்டை எடுப்பது வாஜிப். இந்த ஃபரலுக்கும் வாஜிபுக்கும் மத்தியில் என்ன வித்தியாசம்? சின்ன வித்தியாசம் தான். இந்த ரெண்டையும் ஏதாவது அறகுறையா செஞ்சோம்னா திருப்பி செய்யணும், கூடாது. இது இதை ஏதாவது குறை வச்சுட்டோம் சொன்னா கஃபாரா செஞ்சுக்கலாம், அவ்வளவுதான் வித்தியாசம். ஃபரலுனாலும் கடமை தான், வாஜிபுனாலும்
கடமை தான். ஃபர்லுக்கும் வாஜிபுக்கும் அந்த கடமை கடமைன்னு சொல்றதுல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கிறோம்ல, ரெண்டுமே ஒன்னொன்னு இல்லையா? ஃபர்ல செஞ்சு அரகரை விட்டோம்னா திருப்பி செய்யணும், இதுல வந்து எந்த விதமான கஃபாரமும் கிடையாது, திருப்பி தான் செய்யணும். உதாரணம் அல்லாஹ் தக்பீர் கட்டிட்டு ஏதாவது ஒரு குறை செஞ்சுட்டாருன்னு சொன்னா பருந்துடைய அந்தஸ்துல விட்டு நிக்கல அல்லது ஓதல குனியல் அப்படின்னு சொன்னா அந்த ரக்காயத்தை கூடாது, திரும்பி தக்பீர் கட்டி திரும்ப புதுசா கட்டும், புதுசா அந்த அமலை அழிச்சிட்டு செய்யணும். ஆனா வாஜிபில் ஏதாவது குறை இருந்துச்சுன்னு சொன்னா அந்த குறையை ஏதாவது ஆடு அறுத்து தம்மு கொடுத்து அதுக்கு வாஜிபாக என்ன செய்யலாம், கஃபாராவாக அதற்கு நிவர்த்தி செய்யலாம். இதுதான் ஃபருளுக்கும் வாஜிபுக்கும் மத்தியில் வருது. வெண்ணியத்திற்குரியவர்களே, எஹராம் என்பது வெண்ணிறை ஆடையாக இருக்கணும், பெண்களுக்கு அவர்கள் என்ன ஆடை அணிகிறார்களோ அதுதான் எஹராம். இப்ப அந்த எஹராம்ல ஆண்கள் தலையை மறைக்க கூடாது, பெண்கள் முகம் கஃபை மறைக்க கூடாது, சரிங்களா? ஆண்களுக்கு தைத்த ஆடை இல்லை, வெண்ணிற ஆடையிலே தைக்கப்படாத ஆடை இருக்கணும். அதே மாதிரி உள்ளாடைகள் அணிந்திருக்க கூடாது, உள்ளாடைகள் தைத்தந்தது பனியன் ஜட்டி அந்த போடக்கூடாது. ஆதத்துல இருக்கு பழக்கத்துல நாங்க போட்டோமே இல்ல, அதுக்கு ஒரு ஆடை வாங்கி கஃபாரா கொடுக்கணும் நம்ம சின்ன விஷயத்துல. அதே மாதிரி என்ன செய்யக்கூடாது, சோப்பு சீப்பு அதோடைய பவுடரு பேஸ்ட் எந்த வாசனத்தோட தொட்டக்கூடாது எஹராமுடைய நிலையில். இன்னைக்கு மட்டும் இல்ல, நீ அடுத்த உமரா செய்வீங்க எஹராம் கட்டுவீங்க, அடுத்த உமரா செய்வீங்க எஹராம் கட்டுவீங்க. இந்த எல்லா நிலையிலும் ஆண்கள் சரி பெண்கள் சரி இது பக்கமே போகக்கூடாது. தடுக்கப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்குது, வேட்டையாடக்கூடாது, முடி வெட்டக்கூடாது, நகங்களை வெட்டக்கூடாது, நிக்காவுடைய பேசுகள் பேசக்கூடாது, தாம்பத்தியம் கூடாது, இவைகள் எல்லாமே எஹராமுடைய நிலையில தடுக்கப்பட்டது. இந்த எஹராமை நம்முடைய மேக்காத்துல இருந்து கட்டணும். நம்முடைய மீக்காத்துனை நம்முடைய நாட்டிலிருந்து எலம் லம்ங்கிறது தான் நம்முடைய மீக்காத். அங்க நாம வரும்பொழுது ஃபிரெயின்ல பறந்துகிட்டு வர்றதுனால ஒன்னும் செய்ய முடியாதுங்கிறதுனால நம்ம ஏர்போர்ட்லயே குளிச்சு எஹராம் கட்டி நீயத்து ஓதிட்டு என்ன செஞ்சிடும், நம்ம ஃபிளைட் ஏறிடும். அந்த நீயத்தை ஒரு தடவை புது வச்சுக்கலாமா சொல்லுங்க. பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம், அல்லாஹும்ம இன்னி உரீதுல் உம்ரத ஃபயஸ்ஸர்ஹா லீ ஃபதக்கப்பல்ஹா மின்னி. யா அல்லாஹ், நான் உம்ராவை நாடி இருக்குகிறேன், அதை என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக, அதை லேசாக்குவாயாக. லப்பை குமரா சொல்லுங்க, லப்பை குமரா. இது உம்ராவுடைய நீயத்தாக இருக்கு. அந்த நீயத்தை வச்சுட்டா எஹராம் கட்டிட்டோம், ஒரு ஃபர்து முடிஞ்சு. ரெண்டாவது காபத்துல்லாவுக்கு, இப்ப மக்கா வந்து இருந்தது, காபத்துல்லாவுக்கு நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல போக போறோம் இன்ஷா அல்லாஹ். காபத்துல்லாஹுல போய் காபத்துல்லாஹை பார்த்த மாத்திரத்திலேயே கேட்கக்கூடிய துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடியதா இருக்கு. அதை பார்க்கறதுதான் நம்ம தலை நடத்திட்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கிருபையை பாருங்க, பார்க்கறதுக்கு மட்டும் அல்லாஹ் நாலு விஷயத்துக்கு நன்மை கொடுக்குறான். ஒண்ணு காபத்துல்லாஹ பார்த்தா நன்மை, குர்ஆனை பார்த்தா நன்மை, ஆலிம்களை பார்த்தா நன்மை, பெற்றோரை பார்த்தால் நன்மை. வெறும் பார்க்கறது மட்டும், குர்ஆனை தொட்டு ஓதுறது அதுக்கு தனி நன்மை, காபாவை தொட்டு மொத்தம் கொஞ்சது அதுக்கு தனி நன்மை, வெறும் பார்த்து கொண்டு இருந்தால் நன்மை. அல்லாஹ் நாலு விஷயத்தை கொடுக்குறான், அதுல காபாவை முதல் முதல் தரம வாழ்நாள பாக்குற பாருங்க. அந்த நேரத்தை அதனால தருத்தி கூட நம்ம கூட்டிட்டு போவோம். கூட்டிட்டு போகையில தலையை குனிஞ்சு பணிவோட ஒழுக்கத்தோட அப்படியே வரணும், பராத்து பார்க்காம வந்து காபா முன்னாடி முழுசா தெரிகின்ற பொழுது ஹஜியார் ஹஜிமா அவங்க தலையை தூக்கி பாருங்க. நீங்க இத்தனை நாளும் கிபிலா பார்த்து தொழுறேன் கிபிலா பார்த்து தொழுறேன்னு சொன்னீங்களே, அந்த கிபிலா இருக்கக்கூடிய காபா அது உங்க கண்ணுக்கு முன்னால இருக்குது. காணக்கண் கோடி வேண்டும் காபாவை, அந்த காட்சிக்கு ஈடிணையிலேன்னு சொல்றோம் இல்லைங்களா, அது அப்படியே நம்ம உணர்வோடு நம்ம சின்ன சேர்த்து பார்க்கணும். காபா இருக்குதே, சுஹானல்லாஹ், அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் 120 ரஹமத்துகளை இறக்கி கொண்டே இருக்குகிறான் காபத்துல. அதுல தவாப் செய்யறவங்களுக்கு 60, அதுல பாதி. ஆகையினால காபத்துல்லாஹோ பார்த்துக்கிட்டே இருக்கணும், அது பாக்கியம். இத்தனை நாள் அதோட தனி நன்மை, தனி பரக்கத். இப்ப நாம அந்த நேரத்தில் நின்று என்ன துவா கேட்கிறோமோ அதை அல்லாஹ் முதல் முதல்ல கபூல் ஆக்குறான். அதனால நம்ம என்ன செய்யணும், எப்படி நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, எப்படி துவா செய்யணும், காபா பார்த்து மாத்திரத்திலே துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய இடமா இருக்குது. எப்படி துவா செய்யணும், யாரெல்லாம் எனக்கு அதை கொடு இதை கொடு அப்படி கொடு இப்படி கொடு கேட்கறதுக்கு முதல்ல யாரெல்லாம் நான் எங்கெல்லாம் எப்பொழுதெல்லாம் துவா கேட்பேனோ அதை அனைத்து முதல்ல கபலாக்கு, இதுதான் முதல் துவா. எப்படி கேட்க நல்லாட்டு கையேந்தி யாரெல்லாம் இங்க இத்தனை நபிமார்கள் வந்தவர்கள், ஒரு நபி கூட காபத்துல்லாஹ் பார்க்காம இறக்கல, அத்தனை நபிமார்கள் நம்ம குர்ஆன்ல ஈமான் கொண்டிருக்கோம் இல்லையா, 120,000 மேல நபிமார்கள், அத்தனை நபிமாருடைய பாதம் பட்ட இடம், மலாய்க்கத்துகள் இருக்கக்கூடிய இடம், அந்த ருக்னே யமானுக்கும் ஹஜ்ரத் அஸ்வதுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த இடம் இருக்குது. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா ஃபில் ஆஹிரத்தி ஹசனத் வகீனா அப்படின்னு ரசூல் அல்லாஹ் ஓதி கொடுக்க சொன்னாங்க. ஏன் தெரியுங்களா, அந்த இடத்துல அந்த மூலையில இந்த மூலை வரையும் 70 நபிமார்கள் கீழ் அடங்கியிருக்காங்க. ஒண்ணு 70,000 மலாய்க்கத்துகள் அல்லாஹ் ஆமீன் சொல்றதுக்காக இந்த ஹாஜி தவாப் சொல்லிட்டே வர சுத்திக்கிட்டு வரும் பொழுது அந்த மூலையிலிருந்து இந்த மூலையை கடக்குகின்ற பொழுது என்ன துவா கேட்கிறாரோ அதற்கு ஆமீன் சொல்லுங்கள் என்று 70,000 மலாய்க்கத்துகள் அங்க நிப்பாட்டியிருக்காங்க. நம்ம அங்க பொதுபோக்கா பெற பார்த்துட்டு வரலாமா, துவா கேட்கணும். அதனால முதல் துவாவுல யாரெல்லாம் நான் எங்கு எப்பொழுதெல்லாம் துவா கேட்பேனோ அந்த துவாக்களை எல்லாம் நீ என்ன செய், அங்கீகரித்துக்கொள்.
இது சுருக்கமானது. அதுக்கப்புறமா தான் நம்முடைய ஹவாய்ஸ் எல்லாத்தையும் கேட்கணும். நம்முடைய ஆசைகள், நம்முடைய ஹாஜாத்துகள், தேவைகள், நாட்டங்கள் அத்தனையும் கேட்கணும். நம்மகிட்ட துவா செய்யும் சொல்லி விட்டாங்க, அவங்களுக்காக வேண்டி துவா செய்யணும். 10 நிமிஷம் இன்ஷா அல்லா, ஒரு 8 நிமிஷம் போலீஸ் வந்து விரட்டாரு, நம்ம ஓரத்துல நிக்கணும், வழியை விட்டு வழி அடிச்சுக்கிறாம நிக்கணும். அப்படி நின்றம் சொன்னா துவா கேட்டுட்டு அலஹம்துல்லா அந்த ஹஜருல அஸ்வத் இருக்கக்கூடிய நேர மூளை இங்க பச்சை லைட் போட்டுருப்பாங்க. எப்பவுமே நீங்க இங்கதான் உம்ராவுடைய இதுல தவாஃப் ஆரம்பிக்கணும். மக்கள் எப்படி இப்படி சுத்துறாங்களோ வலது புறத்துல அப்படியே சுத்தணும். இப்ப நீயத்து வைக்கணும், அல்லாஹும்மா இன்னி உரீது தவாஃப, யல்லா நான் தவாஃபை நாடி இருக்கிறேன், சபாத் அஸ்வாத்தின் 7 சுற்றுக்கள், தயஸ்ஸர் ஹாலி வதகப்பல் ஹாமினி. அதே மெத்தட் தான், அதை லேசாக்குவாயாக, அதை ஏற்றுக்கொள்வாயாக, அதை லேசாக்குவாயாக, அதை ஏற்றுக்கொள்வாயாக. இப்ப 7 சுற்று நான் காபாவை தவாஃப் செய்ய போறேன், அதை லேசாக்குவாயாக நீயத்து வச்சுட்டு பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் பக்கத்துல போய் ஹஜர் அஸ்வத் தொட்டு முத்தம் கொஞ்சம் அளவுக்கு இடம் இருந்துச்சு, சும்மா இருந்துச்சுன்னு சொன்னா போய் முத்தம் கொஞ்சம் இல்லாடி தூரத்துல நின்று என்ன செய்யணும், இஸ்லாம் செய்யணும். பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் 3 தடவை சொல்லி வழி இல்லாத அஹமது சொல்லி மூணாம் கலிமா சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர் வலா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ். அந்த மூலை வரையில அங்க வந்துருச்சு சொன்னா ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா ஃபில் ஆகிரத்தி ஹஸனத வகினா அதாபன் நார் வா அத்கில்னல் ஜன்னத மஅ அல் அபரார் யா அஸீஸ் யா கஃபார் யா தல் ஜலாலி வல் இக்ரம் என்ற துஆ ஓதிட்டு இந்த ஹஜ்ரல் அஸ்வத் பின்னாடி திரும்ப பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் வலில்லாஹில் ஹம்த் 3 தடவை மொத்தம் வந்துட்டு திரும்ப 2வது ரவுண்டு 3வது ரவுண்டு. 3 ரவுண்டுக்கு நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த வலது தோல்வியோட திறந்திருக்கணும், 4வதுல சரி செஞ்சுக்கொள்ளணும். 7 சுற்று முடிச்சதுக்கு முன்னாடி நேரம் மக்காம இப்ராஹிம் போறோம், இப்ராஹிம் அலிஸ்லாம் நின்ற இடத்துல இருந்து 2 காயத்தை தொழுகிறோம். அதுக்கு பின்னாடி என்ன செய்யறோம், ஜம்சம் தண்ணி குடிக்க போறோம். ஜம்சம் தண்ணியுடைய பதிலத்தை இருக்குது துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய இடத்துல, அது ஒண்ணு ஜம்சம் தண்ணியை பிடிச்சிட்டு வந்து அதுவும் என்ன செய்யணும், கூலிங் தண்ணி குடிக்க கூடாது, நாட்கூல் போட்டிருப்பாங்க, அதை கூலிங் இல்லாத தண்ணியை பிடிச்சிட்டு வந்து ஒரு துவா ஓதி கொடுப்பேன். அல்லாஹும் மெயினான சாதுக்க இல்மன் நாஃபியா வா அமலன் சுவாலிஹா வ கல்பம் நவ்வரா வ ரிஸ்கம் வாசியா வ ஹலாலன் தொய்யிபா ஷிஃபாஉம் மின் குல்லிதா. இந்த துவாவை ஓதிட்டு காபாவை பார்த்து நின்ற நிலையில துவா கேட்டுட்டு எந்த நியத்தின் பிரகாரம் தண்ணி குடிக்கிறோமோ அந்த நியத் கபூலாகும். இங்க ஜம்சம் தண்ணி குடிக்கல. அன்னைக்கு ஹாஜராமா ஜம் ஜம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய கால் அப்படியே பொங்கிக்கிட்டு வருது. அந்த அம்மாவுக்கு என்ன வார்த்தை சொல்லாம நில்லுன்னு சொல்லிட்டாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்னைக்கு ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஜம் ஜம் என்று சொல்லவில்லை என்று சொன்னால் கியாமத்து நாள் வரையில இந்த ஜீவ ஆறு ஓடிக்கொண்டிருக்கும் என்று பிரவாசத்தை பாசி சொன்னாங்க. நில்லு நில்லுன்னு சொன்னா கேர் ஆயிருச்சு, ரொம்ப ஆர்வம்னா நீங்க கல்பனை பண்ற மாதிரி எத்தனை வருஷம் ஆச்சுங்க, 5000 வருஷத்துக்கு மேல ஆயிருச்சு இப்ராஹிம் இஸ்லாம் போய், 5000 வருஷத்துக்கு மேல. ஆனா இன்னைக்கும் உலகத்திலேயே ஹைஎச்வி மோட்டர் இருக்குல்லையே, அதை போட்டு உறிஞ்சுறாங்க. இது தண்ணி எங்கிட்டு இருந்து வருதுன்னே தெரியல. சுபஹானல்லாஹ், பெரிய அற்புதம். இருக்கக்கூடிய தண்ணிகளில் உலகத்துல எத்தனை தண்ணி இருக்குங்க, ஆற்று தண்ணி, ஊற்று தண்ணி, கடல் நீர், அந்த இந்த நீர் என்று மலத்திரண்டு, ஜம்சம் தண்ணிக்கு நிகராக எதுவுமே இல்லை. இன்னைக்கு ஆய்வு சொல்கிறது ஒரு மனிதனுடைய உடலுக்கு எவ்வளவு ஆக்சிஜன் தேவையோ அதுல 99% ஜம்சம் தண்ணியில இருக்கு. ஆகையினால பெருமானா செல்வாசன் சொன்னாங்க, ஒரு முஸ்லீம் வயிறார குடிப்பான் எத ஜம்சம் தண்ணி, முனாஃபிக்கு தான் போதும் வேணா வேணாம்னு சொல்லுவான். நம்ம பயப்பட வேணாம், எங்க தண்ணி நிறைய குடிச்சா ஒண்ணுக்கு வந்துருமே, பிஷாப் வந்துருமே, பக்கத்துல பாத்ரூம் இருக்கு போய்க்கலாம், ரோல் செஞ்சுக்கலாம், வந்துக்கலாம், அதனால மோசம் இல்லை. ஆனா ஜம்சம் தண்ணியை வயிறார குடிச்சு நம்முடைய நோய்க்கு ஷிஃபாவும் உடலுக்கு சக்தியும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். பிறகு அங்கிருந்து அப்படியே சஃபா மருவா போறோம், சஃபாவுடைய மலையை பார்ப்போம், அதை பார்த்துட்டு அப்படியே நேரம் திருமணம் சொன்னா காபத்துல்லா, அங்க பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு நாளங்களிமா லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அல் முல்கு வலஹு அல் ஹம்து யுஹ்யி வ யுமீது பியதிகல் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். நாளங்களிமா ஓதிட்டு தக்பீர் ஓதணும். நம்ம பெருநாள் தக்பீர் ஓதும் இல்லையா, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு வ ஸதக வஅதா வ நஸர அப்தா வ அஸ்ஸ ஜுந்தா வ ஹஸமல் அஹ்ஸாப வஅதா லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹி அல் ஹம்து. இந்த தக்பீர் ஓதிட்டு துவா கேட்கணும். அந்த இடத்துல துவா கேட்கணும், துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கு. பிறகு துவா செஞ்சுட்டு பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர் காபத்துல்லாஹ் பார்த்து சொல்லிட்டு இஸ்லாம் செஞ்சுட்டு அங்கிருந்து அப்படியே கீழே சஃபா இந்த மலையில இருந்தா இன்ன சஃபா வல் மர்வத் மின் ஷாயிர் இல்லா ஃபமன் ஹஜ்ஜல் பைத் அபி இத்மர ஃபலா ஜுனாஹ அலைஹி அன் யத்தவஃப பிஹிமா வமன் தத்தவ ஃபைர் ஃபின் அல்லாஹ் ஷாக்கிரன் அலீம். அல்லாஹ் இந்த சஃபா மர்வாக்கு ஓடுறதுக்கு இந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்கி வச்சிருக்கான். அந்த ஆயத்தை ஓதிட்டு துவா கேட்டுட்டு சஃபா மர்வால இருந்து ஆரம்பிக்கணும், சஃபா மலையில இருந்து ஆரம்பிக்கணும். நம்ம ஸ்டார்ட் சஃபால இருந்து ஆரம்பிச்சோம்னா மர்வா ஒரு ஒண்ணு, திரும்ப மர்வா மலை அங்க இருந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, சஃபா தான் மலையா வச்சிருக்கிறாங்க. மருவா மலையை என்ன செஞ்சாங்க, அப்படியே செதுக்கிட்டு மேல அப்படியே மெழுகு ஊத்தி வச்சிருக்கிறாங்க. நம்ம போய் கஷ்டம் அன்னைக்கு ஹாஜரமா கஷ்டப்பட்டு ஏறி இப்ப யாராவது வர்றாங்கன்னு பார்த்தாங்க, இன்னைக்கு அப்படியே இல்லை. அல்ல அப்படியே போய் காலை வச்சு நின்று துவா செய்யற மாதிரி ஆக்கி கொடுத்துருக்கிறாங்க. அந்த மலையில போய் காலை வச்சு பறக்கத்துக்காக வேண்டி மருவாவுக்கு வந்ததுன்னா சஃபால இருந்து நடந்து மருவாவுக்கு வந்த இப்ப இடையில பச்சை லைட் கொடுத்துருப்பாங்கல்ல, அதுல ஆண்கள் மட்டும் ஓடணும், பெண்கள் என்ன செய்யணும், நடந்து வரணும். இப்ப நம்ம ஹாஜி மக்கள் நடந்து வருவாங்க, நம்ம ஆண்கள் ஓடிட்டு அங்க போய் நின்றுணும், இவ்வளவு வந்ததுக்கு பின்னாடி உங்களை கூட்டிட்டு என்ன செய்யணும், அடுத்ததுக்கு போகணும். அங்கிருந்து மருவால இருந்து சஃபா ரெண்டாச்சுங்களா, திரும்ப இங்க இருந்து அங்க 3, 4, 5, 6, 7 எங்க ஆரம்பிச்சு எங்க முடியும்,
இங்க ஆரம்பி சஃபால ஆரம்பிச்சு மறுவால வந்து முடியும். ஏழாவது சுத்து சஃபா மலையில ஆரம்பிப்போம். அங்க போட்டிருப்பாங்க ஸ்டார்ட் சஃபா அப்படின்னு சொல்லி. சஃபா மலையில இருந்தா என்ன செய்யணும், ஆரம்பிக்கணும். தூங்கோட்டத்தை சஃபால தான் ஆரம்பிக்கணும். துவாபதிக்கு சஃபால ஆரம்பிச்சோம்னா ஏழாவது சுத்து மறுவால வந்து முடியும். நீங்க வாட்டில தெரியாம சஃபால இருந்து ஆரம்பிச்சு அப்படியே சுத்தி ஒரு முட்டை ஒரு ரவுண்டு போட்டு திரும்ப இங்க வந்து ஒன்னு ரெண்டு ஒன்னீங்கன்னா நாளைக்கு தகஜா அப்படி கட்டமா சுத்தி இறங்க ஏறிடுறது. அது மாதிரி இல்ல சஃபா மறுவா. சஃபால இருந்து கிளம்பி மறுவாவுக்கு போயிட்டா ஒண்ணு, மறுவால இருந்து சஃபாவுக்கு வந்துட்டா ரெண்டு. அந்த கணக்கு பண்ணீங்கன்னா கடைசியில எங்க வந்து முடியும், மறுவால வந்து முடியும். முடிச்சுட்டு வெளியில வந்தீங்கன்னா இப்படி திரும்பி பாத்தீங்கன்னா நம்ம ஹோட்டல் தெரியும். இங்க இருந்து போகவே நம்ம ஹரம பார்த்துட்டே போறோம், பள்ளியாசல பாத்துட்டு அப்புறம் பக்கம் திரும்ப அங்கிருந்து வந்தோம்னா ஹோட்டல் பார்த்துட்டே வந்துடலாம். ஒரே வழிதான், எங்கிட்டுமே போக தேவையில்லை. முக்கியமான விஷயம் ஐடியம் கார்டு மாதிரி அஜுவா ஒண்ணு ஃபர்ஸ்ட். நீங்க எந்த நாட்டுல எந்த ஊர்ல எந்த தெருவுல இருந்து வந்திருக்கீங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. வீட்டு அட்ரஸ் கூட தெரிஞ்சுக்கும். போலீஸ் ஒரு நம்பர் வச்சு ஒரு மிஷின் வச்சிருப்பாரு, உங்க நம்பரை போட்டு பார்த்தாருன்னா உங்க பேர் என்ன, உங்க அட்ரஸ் என்ன, எந்த தெருவும் முதற்கொண்டு சொல்லிடுவார். இது போலீஸ் எங்க காட்டினாலும் கேட்டாலும் அந்த ஐடியா கார்டை காட்டணும். இன்னொன்னு அஜுவா இப்ப நம்ம கொடுத்தோம்ல இங்க நம்ம ஹோட்டலுடைய கார்டு, இது மக்காவை நீங்க எங்க இருக்கீங்கன்னு கூட்டிட்டு வந்து விட்டுருவாங்க. எங்க போனாலும் சரி, ஒரு கால் தொழுகையில உங்களை பிரிச்சு விட்டுட்டா அல்லது வழி தெரியும் அப்படின்னா பயப்படவே தேவையில்லை. அந்த கார்டை காட்டிட்டு கொண்டு வந்து வந்தார். சரிங்களா, இன்ஷால்லா அதை நம்ம செஞ்சுக்கலாமா. இப்போ நம்ம இங்க இருந்து போயிட்டு மறுவா கிட்ட வெளியா வெளியே வந்துட்டு நான் அங்க போகவே எங்களுக்கு ஒவ்வொரு அடையாளமா சொல்லிட்டு போவேன். இப்ப புதுசா பத்தி வந்திருக்கிறேன் எந்த ரோடு எப்படின்னு தெரியாது. ஒவ்வொரு அடையாளம் சொல்லிட்டு அந்த அடையாளத்தை செஞ்சுக்கோங்க, நல்லா ஞாபகப்படுத்திக்கணும். பிறகு நீங்க இருக்கக்கூடிய 22 நாளைக்கு அது பயன்படும் இன்ஷால்லா. பக்கத்துல இங்க வந்ததுக்கு பின்னாலே சலூன் கடை இருக்குது. நம்ம அஜுவா கம்பெனி மூலியமாக பேசி வச்சிருக்கோம். வெறும் 5 ரியால் மொட்டை கிடைக்குது. மொட்டை எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுடைய ஹரமில் வந்து நீங்க என்ன செஞ்சிருவீங்க, பூர்த்தி ஆயிருவீங்க. முதல்ல மொட்டை போடணும், அதுக்கப்புறமாக நீங்க என்ன செஞ்சுக்கலாம், முடிய குறைச்சு கொள்ளலாம். பெண்கள் முடி எடுக்கிறதுக்குதே தங்களுடைய அந்த சுண்டு வரலாம், ஒரு ரவுண்ட் சுத்தலாம் கூடாது, ஒரே ஒரு வளையம் அப்படி கட் பண்ணிடணும், அவ்வளவுதான். அது நீங்க ரூம் வந்து செஞ்சுக்கணும், பள்ளியாசல செய்யக்கூடாது.